இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் விஜயன். இது உங்கள் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல். இந்த சேனல் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஆட்டோமேட் பண்றது கூகுள் ஷீட்ல, அப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறீங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஃபாரெக்ஸ் எல்லாமே கத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட விஜயன் டெக் அப்படின்ற ஒரு சேனலும் இருக்கு. அதுல போய் பார்த்துட்டு யூடியூப் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ ரெகுலராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மினிலிருந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு எப்படி இதுக்கு முன்னாடி சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த சேனலில் இந்த வீடியோவில் சொல்கிற தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இங்கே நான் வந்து யாரையும் பையிங்கோ செல்லிங்கோ பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனும் நம்ம கொடுக்கறதில்ல. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்மளோட மேஜிக்கல் ரெசிஸ்டன்ட் அண்ட் மேஜிக்கல் சப்போர்ட் ஜோன் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக நம்மளோட மேஜிக்கல் சப்போர்ட் ஜோன் கிட்ட ஓப்பன் ஆச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் கொடுத்து அழகாக சூப்பரான ஒரு ரேலி கொடுத்து போயிருக்கு நிஃப்டி. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேஜிக்கல் சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்திருக்கு. ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் ப்ரைஸ் நல்ல ஒரு புல் பேக் கொடுத்து அகைன் ரிவர்சல் ஆகி மேலே போய் ஆல்மோஸ்ட் மேஜிக்கல் ரிவர்சல் ஜோன் வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ரேலி கொடுத்தது நம்மளோட மேஜிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இதுதான் நம்மளோட மேஜிக்கல் சப்போர்ட் அண்ட் ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு இப்போதைக்கு போட்டிருக்கோம். இது வந்து மேஜிக்கல் ரெசிஸ்டன்ட் அண்ட் மேஜிக்கல் சப்போர்ட் ஜோன் அப்படின்றத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு இந்த லெவல்ஸ் வரும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமோட இம்பேக்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லிங்களா, அந்த இம்பேக்ட் லெவலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இன்னைக்கு டேட்டாக்காக நம்ம பையரோட ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, பையரோட சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக இதை வந்து அடிஷ்னலாக போட்டிருக்கோம். இதுவும் இனிமேல் டெய்லி நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில். ஸோ அதில் டெய்லி நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதுவும் இல்லாமல் சூப்பர் ஜோன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சூப்பர் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல செல்லர் ப்ரைஸ் இருக்குது, எந்த இடத்துல செல்லர் பயப்படுவாங்க, எந்த இடத்துல பையர் ப்ரைஸ் இருக்குது, எந்த இடத்துல பையர் பயப்படுவாங்க அப்படின்றதையும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். ஸோ இது எப்படி, இது வந்து நேத்தோட டேட்டா. ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 23,500. ஸோ 501.10 நிஃப்டியோடது. நம்ம அதை செக் பண்ணலாம். நிஃப்டி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு போட்டோன்னு இதில் பார்க்குறத விட இதில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் investing.com. ஸோ நேத்தோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,510. ஸோ தட் பேஸ்ட் ஆன் அந்த 510 பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இன்றைக்கி நமக்கு டேட்டா கிடச்சிது. இப்போ நம்ம நாளைக்கு டேட்டாக்கு இன்றைக்கோட க்ளோஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்றத பாருங்கள், 23,537.85. ஸோ நமக்கு இதில் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல. 23,537.85 அப்படின்றது சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் ஏடிஎம்மில் நமக்கு கொடுக்க போகிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுக்க போகிறோம். ஐ மீன் நிஃப்டியோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு கரண்ட் எக்ஸ்பைரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட மேஜிக் ஷீட்டில் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் ப்ரைஸ் இன்னும் அப்டேட் ஆகலை. என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இன்னும் க்ளோஸ் ப்ரைஸ் எதுவும் நமக்கு அப்டேட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இருக்கிற டேட்டா பிரகாரம் நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ முன்ன பின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 1-2 ரூபா முன்ன பின்ன இருக்குமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போதைக்கு டேட்டாக்காக எல்டிபி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். க்ளோஸ் ப்ரைஸில்
பேஸ் பண்ணிடுறேன். ஏன் இதை பேஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப போய் சூப்பர் ஜோன்ல பார்த்தோம்னா நமக்கு வேல்யூ எதுவுமே இருக்காது, ஏன்னா அங்க நமக்கு இன்னும் க்ளோஸ் பிரைஸ் அப்டேட் ஆகல. ஸோ அதனால இப்ப நான் வந்து பேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஜோன் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நேத்து டேட்டாவை நம்ம ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிடுவோம். ஓகேங்களா, இப்போ நேத்து டேட்டா இருக்கு இந்த சூப்பர் ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா 23500 இல்லைங்களா. ஸோ இந்த 23500 ஜோன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ நான் மறுபடியும் சார்ட்ல போயிட்டு 23500 நிஃப்டி கால் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மேஜிக்கல் ஜோன். இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் க்ளோஸ் ப்ரைஸ், இதுதான் நம்ம வந்து க்ளோஸ் ப்ரைஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இங்கே தான் நம்ம செல்லரோட ப்ரைஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ 23500 கால் ஆப்ஷனோட செல்லர் இம்பாக்ட் ஜோன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205. ஸோ 205 அப்படின்றது இந்த ஏரியா, இங்கே வந்தால் செல்லர் ஆக்டிவேட் ஆவாங்க. செல்லர் ஃபியர் ப்ரைஸ் அப்படின்றது 102, அதாவது 205 கீழே இறங்கி வந்துச்சு மார்க்கெட் அப்படின்னா 102 பாசிபிள் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். கீழேருந்து மேலே வரும்போது நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது அப்சைட் பாசிபிள் தான். அதனால தான் செல்லர் ஃபியர் ப்ரைஸ்ன்னு நம்ம போட்டிருக்கோம் இங்கே. ஓகே, அதே மாதிரி பையர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78, இதுதான் பையரோட ஜோன். ஓகேங்களா, ஸோ இந்த பையர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78 எக்ஸாக்டாக அந்த இடத்துல நின்றுருக்கான் பாருங்கள் காலையில். அண்ட் பையர் ஃபியர் ப்ரைஸ், பையருக்கு உண்டான ஃபியர் ப்ரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39. ஸோ 78-39 அப்படின்றது ரொம்ப லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். அதுக்கு நமக்கு வந்து டிக்ரூசியல் ரிவர்சல் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 63 எக்ஸாக்டாக பாருங்கள், 63 கிட்ட இருந்து சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆயிருக்கும். ஓகே, ஸோ சூப்பரான ஒரு ரேலி கொடுத்து பவுன்ஸ் ஆயிருப்பான். ஸோ அதே மாதிரி புட்டில் பார்ப்போம். ஸோ புட் ஆப்ஷனுக்கு 216. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த லைன்ஸை மாற்றுவோம், 216. ஓகே, அண்ட் 108 83 அது வந்து பையர் ப்ரைஸ், அண்ட் 67 அதுவும் பையர் க்ரூசியல் ரிவர்சல் பாயிண்ட். ஃபைனலாக இருக்கிறது பையரோட ஹியர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அதுக்கு அது வந்து ரொம்ப டவுனில் போயிடுச்சு, இதுக்கப்புறம் இது ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆனாலும் திருப்பி கீழே போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அது பையர் ஃபியர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 108 ஸ்ட்ரகிள் ஆகுது மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 216 ரிஜெக்ட் ஆகிட்டு அழகாக இறங்கி வந்தால் 108 நம்மளோட செல்லர் ஃபியர் ப்ரைஸ், செல்லர் பயப்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108. அந்த இடத்துல வந்தவொடனே ப்ரைஸ் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது பாருங்கள். அண்ட் பையரோட ப்ரைஸ் 83, இன்னும் கிட்டத்தட்ட அது கிட்ட தான் இருக்காங்க. இதுக்கு இந்த லெவலில் ப்ரைஸ் வந்தது அப்படின்னா புட் ஆப்ஷன் நமக்கு இங்கிருந்து ரிவர்சல் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தோட டேட்டா பிரகாரம் எடுத்திருக்கோம். நாட் ஓன்லி இது, நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஓடிஎம்ல போய் பார்க்கலாம், 23600 எடுத்து பார்க்கலாமே, 23600 புட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ 23600 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 307 செல்லரோட ப்ரைஸ், நீ எக்ஸாக்டாக அதுக்கு பக்கத்துலேருந்து ரிவர்சலாக இருக்கான். 154 செல்லரோட பயப்படக்கூடிய இடம், ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது. 117 பையர் ப்ரைஸ் நியர் டு அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அண்ட் க்ரூசியல் ரிவர்சல் பையர் வந்து 95, விச் மீன்ஸ் ஆக்டஸ் ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாக்டாக அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது. எங்கிருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான், ப்ராப்பரான ஒரு இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான், ரைட். அதே மாதிரி கால் ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். 23600 கால் ஆப்ஷன், 23600 கால் ஆப்ஷன் 136-68, 136 அப்படின்றது செல்லரோட செல் ஜோன், 68 அப்படின்றது அவர் பயப்படக்கூடிய இடம், 52 அப்படின்றது பையரோட ஜோன், க்ரூசியல் ரிவர்சல் அப்படின்றது 42. சி மேஜிக். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அப்கமிங் கோர்ஸில் இது வந்து கவர் பண்ணப்படும். ஓகேங்களா, ஸோ அதனால் யாருக்காவது இந்த டேட்டா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க, நெக்ஸ்ட் பேட்ச். பட் இன்னும் நான் டேட் அனௌன்ஸ் பண்ணலை, ஸோ அதை எப்போன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நமக்கு பார்க்கலாம். சரி, இப்போ நாளைக்கு உண்டான டேட்டா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இம்பாக்ட் ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம டேட்டாவை வந்து இங்கிருந்து எடுக்கணும், நிஃப்டியோட வெப்சைட்லேருந்து எடுத்துப்போம், கரண்ட் எக்ஸ்பைரி இதை எடுத்துக்கிறோம், அண்ட் தென் நம்மளோட எக்ஸலில் பேஸ் பண்ணுறோம். ஸோ பேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ இதுதான் நமக்கு எல்டிபி. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் எல்டிபின்னு போட்டுக்கலாம், தப்பாக காமிக்கும் இந்த இடத்துல ப்ரைஸ் எல்லாம் வந்து தப்பாக காமிக்கும், ஐ மீன் காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறதுல தப்பாக காமிக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த கரண்ட்டாக இப்போ மார்க்கெட் முடிஞ்ச எல்டிபியை வந்து நான் இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன், ஸோ தட் நமக்கு சூப்பர் ஜோன் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நமக்கு சேம் அதே ஏடிஎம்ல தான் நமக்கு வருது. ஸோ நமக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்னன்றதை மட்டும் பார்த்தா போதும். நமக்கு வந்து 43
23,500 வந்து பார்த்தீங்கன்னா 238. ஸோ 600 வருவோம். 23,600 கால் ஆப்ஷன் 152 அப்படின்றதும் 152 76 58 47. ஸோ இதுதான் நாளைக்கு உண்டான லெவல்ஸ், நம்மளோட சூப்பர் லெவல்ஸ். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம், 23,600 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனுக்கு நமக்கு இருக்கிறது எவ்வளோங்க, 220 நாளைக்கோட ரெசிஸ்டன்ட், 220 அதாவது செல்லர் ஜோன், 110 84 அண்ட் 68. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பையரோட ஜோன், இந்த ஜோன் வந்து பையர் ஜோன், இந்த ஜோன் வந்து செல்லர் ஜோன், ஓகேங்களா. இது வந்து க்ரூஷியல் பாயிண்ட், அதாவது ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்கி வருது, மேலே இருந்து கீழே இறங்கி வந்தால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை கீழே இருந்து மேலே வர்றாங்க அப்படின்னா இந்த இடங்களில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் இருக்கும், இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தர் மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அல்லது ரிவர்சல் ஆகி மறுபடியும் பையர் ஜோனுக்குள்ளேயே வரலாம். ஸோ இது ஒரு க்ரூஷியல் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரீமியம்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ், அதாவது இந்த ப்ரீமியம் பிரகாரம் இதுதான். ஸோ இதை முடிந்தால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, நம்ம குரூப்பில் இதை வேணால் ஷேர் பண்ணுறேன். அண்டு ஒன் மோர் திங், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட க்ரூசியல் பாயிண்ட்டையும் நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ இதை நான் ஏன் தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கேன், இது ஈஓடிக்காக நம்ம எடுத்திருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டட் ஷேட்டு. ஸோ அதனால் இங்கே ஏதாவது நம்ம கை வச்சோம் அப்படின்னா நாளைக்கு டேட்டா பார்க்கும்போது இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஈஓடி அனாலிசிஸ்க்கு மட்டும் இந்த டேட்டாவை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கக்கூடாது, ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம வந்து நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான், நாளைக்கு இது ஓப்பன் பண்ணும்போது இது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் வேல்யூ, ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ நமக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ், நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, பேங்க் நிஃப்டியோட மேஜிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்ன அப்படின்றத இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து சார்ட்டில் பிளாட் பண்ணி பார்ப்போம் என்ன டேட்டாஸ் வருது அப்படின்றத, ஓகே. ஸோ நிஃப்டியோட மேஜிக்கல் ரெசிஸ்டன்ட் ஜோன் 23,683, 23,756, 23,755. ஸோ இது வந்து மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் மேஜிக்கல் சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 23,320, 23,393, 23,420. ஸோ இது வந்து மேஜிக்கல் சப்போர்ட் ஜோன் ஃபார் டுமாரோ, ஓகே. இது வந்து நிஃப்டிக்கு உண்டான மேஜிக்கல் ஜோன்ஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோடது 52,183, ரொம்ப ஒன்றும் மேஜர் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, 52,23, 51,962. ஸோ இது மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. அண்ட் சப்போர்ட் ஜோன் 51,225, 51,225, 51,446, 51,385. ஸோ இது வந்து மேஜிக்கல் சப்போர்ட் ஜோன் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல மானிட்டர் பண்ணுவோம். ஸோ எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் சில டேட்டாஸ் நம்ம வந்து செக் பண்ணுவோம். நாளைக்கோட ட்ரெண்டு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இப்போ செக் பண்ணுவோம். லாஸ்ட் பேட்சில் கூட இதெல்லாம், லாஸ்ட் 2 பேட்சிலெலாம் நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதோட கம்பேர் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது இன்னும் நம்மளோட அக்யூரிசி லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஓகே. சரி, ரைட். ஸோ இதுதாங்க நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கோட இம்பார்ட்டன்ட் மேஜிக்கல் ரிவர்சல் அண்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், 20 டேஸ் ஆன்லைன் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா கோர்ஸ் அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால தான் இன்னும் நான் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெடியாக இருந்துக்குங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டோட நான் உங்களுக்கு தரேன். ஸோ அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் என்ன என்ன அப்படின்றதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.